தலைவர் பேசுறேங்க. என்னால் இங்க எந்த சிறப்பான இதுவும் பண்ண முடியல. எல்லாமே வந்து என்னால் எந்த வேலையும் எனக்கு கொடுத்து கிடையாது. இப்போ தண்ணி லைன் போடுறாங்க, தண்ணி லைன் ஆள் பதி பதி பிச்சு போட்டு கீழே மூடு பழமை போட்டு போட்டால் நாளைக்கு பில்லு என்ன பேசுவோம் எல்லாத்துலையும் ஊழல். இதுக்கு விசாரணை கமிஷன் போய் சொல்லுங்கள். நான் இதுக்கு மேலே மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள். ஊருலேயே என்னால் வர முடியல, எந்த வேலையுமே எனக்கு கிடைக்கிடையே. ஒரு தலையாக பார்த்து என்ன வேணால் ஒன்றும் பண்ண முடியல. அதனால் இந்த தலைவர் பதவியை நான் இன்றைக்கி மகான்கள் பெற்றுக் கொடுத்த நாள், அதனால் இன்றைக்கி நான் ராஜினாமா பண்ணுறேன்னு அறிவிக்க மட்டும் விட்டுட்டு நல்லா பெரிய பெரிய மகான்கள் நல்லதே செஞ்சுட்டு மக்கள் மக்களுக்கோசம் உயிர் வாழ்ந்த நிறைய மகாத்மா காந்திகள் வாழ்ந்த அந்த தேச பூமியில் துரோகம் பண்ணுறமும் கொள்ளையும் கொள்ளையும் எல்லாம் நடக்குது. இந்த ஈச்சர் கீழ்குழு பட்சத்தில் விசாரணை கமிஷன் வைக்கணும். இது கலைக்கிறதுக்கு நல்ல மனு கொடுத்துட்டு என்னுடைய நான் ராஜினாமா பண்ண சொல்லிட்டு என்னால் இதுக்கு மேலே மன அழுத்தத்தினால எனக்கு எல்லாம் உருவப்பட்ட மன அழுத்தம் என்னால் பண்ண முடியும். எங்கே போனால் மிரட்டல் உருட்டல்ன்ற மாதிரி அதனால் நான் ராஜினாமா பண்ணுறேன் சார். என் மக்களுக்கு நான் எதுவும் செய்ய முடியல. என்ன நம்பி போட்டு போட்டால் 90% மக்களுக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியல. என்னால் முடிஞ்சவளே சொந்த மண் அடிச்சு 10 லட்சம் 5 லட்சம் மண் அடித்தேன், முடிஞ்சவளே செஞ்சு இதுக்கு மேலே என்னால் செய்ய முடியல. ஊர் உள்ளே இன்றைக்கி வர முடியாத நிலமை வந்துடுது. அதனால் இன்றைக்கி நான் தலைவர் பதவியை நான் இன்றையோட ராஜினாமா பண்ண நல்லாச்சியில் என்னுடைய எவ்வளோ மகாத்மா காந்தி எவ்வளோ பெற்றெடுத்து கொடுத்த இந்த சுதந்திர பூமியில் என்னால் சுதந்திரமாக என்னால் ஒரு தலைவரை பண்ண முடியலன்னா இன்னும் யாரோ தலைவர் என்னவோ நான் என்னால் போதும். இதுக்கு மேலே இந்த தலைவர் பதவிக்கு ஏன் வந்தேன்னு தெரியுது, இவ்வளோ தெரியுது. எந்த வேலையும் கொடுத்துக்கிடையது, தண்ணியோ எதுக்கோ எந்த சூழ்நிலையும் என்னால் கெடுத்து கிடையாது. நான் தனி மனிதன் வந்து என்னால் போராட முடியல. அதனால் நான் தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணுறேன். கவுன்சில் ரெண்டு பேர் வந்து நாளைக்கு ராஜினாமா பண்ணுறாங்க, அது அவங்க சொன்னால் தான் தெரியும். இப்போ என் தலைவர் பதவி ராஜினாமா பண்ணுறேன் சார். எதுக்காக சார் இப்போ பணிகள் வந்து வழங்கலன்னு சொல்லி சார்? எதுவுமே எனக்கு வழங்கலை சார். எதுவுமே வேலை கேட்டால் சார் யார் யாராவது கையெழுத்து போட்டு என்னென்னமே எடுத்து போகிறாங்க. ஏரி வேலை கையெழுத்து போட்டு எடுத்து போகிறாங்க. எல்லா அதிகாரம் ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. எடுத்து போயிட்டு நாளைக்கு என்ன என்ன மாட்டி விட்டுட்டு போட்டேன், நான் எந்த ஜெயிலுக்கு சார் போகிறது? எனக்கு வேணாம் சார். நான் உழைக்கிற பணமே மக்களுக்கு குத்தா போதும், நான் கஷ்டப்படுற பணம் மக்களுக்கு குத்தா போதும். இது அதில் அதிலையும் ஊழல் போடுது. என்னோட ஆதாரமும் இருக்குது, எதில் கொள்ளட்சின்ற ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. எனக்கு வேணாம், இதை காமிச்சா நான் வெட்டுவான் குத்து பண்ணுவான். எதுக்கு நான் நல்லபடியாக தலைவர் பதவி ராஜினாமா பண்ணி போனேன். எந்த கவர்மெண்ட்டும் எந்த கவர்மெண்ட் அரசு அதிகாரி என்னை யாரும் அரெஸ்ட் பண்ண மாட்டேன், என்னை எதுவும் கேட்க மாட்டான். இனி வரும் நான் கணக்கு கொடுத்துட்டு என் தலைவர் பதவி ராஜினாமா பண்ணேன் சார். நன்றி மக்களே, நன்றி மக்களே. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.